Hello friends, welcome back to Simple Living Mommy Channel. This is Gauri. Ellorkum vanakkam. Romba naalukku apprama innikku dhaan naan enoda indha video la voice over kudukuren. எனக்கு டைம் இல்லாத ரீசன், டைம் கிடைக்காதவனா தான் என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியலை. ஸோ ஃப்யூச்சரில் நான் வீக்லி அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது நான் எப்படி என்னோடய கிச்சனை நான் டீப் கிளீன் பண்ணுறேன்ற அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ நான் ரொம்ப நாளைக்கு முதல்ல எடுத்த வீடியோ, ஆனால் எனக்கு டைம் இல்லாத ரீசனால் என்னால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியாதவன்னா கொஞ்சம் டிலே ஆகிடுது. ஸோ இப்போ எனக்கு டைம் கிடைச்ச ஒரு பட்சத்தில் நான் ஓகே இப்போவது எடிட் பண்ணி போடலாமென்று எடிட் பண்ணி போட்டு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமென்னு நம்புகிறேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோடய மேல் கபர்ட்ஸ் எல்லா திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு உட்பக்கமாக நல்லா ஸ்ப்ரே கொண்டு நல்லா க்ளீன் பண்ணுறேன். ஏண்டா கேஸ் பக்கம் அந்த குக் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவனா அது எல்லா கபர்ட்ஸ் எல்லாமே அந்த ஒயிலோட இதெல்லாம் படிஞ்சு போயிருந்தது. ரொம்ப நாளாக இந்த மாதிரி நான் டீப் க்ளீன் பண்ணி ஸோ அதனால் நிறைய ஒயில் அந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் அங்கங்கே படிஞ்சிருந்தது. ஸோ அதனால் உள்பக்கமும் அதே மாதிரி வெளி டோர் எல்லாமே இந்த மாதிரி ஸ்ப்ரே கொண்டு நல்லபடியாக க்ளீன் பண்ணி எடுத்தேன். ஸ்டவ்வையும் மிஸ்டர் மசில் அந்த ஸ்ப்ரே கொண்டு நல்லபடியாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ரப்பரால் தேய்ச்சி நல்லபடியாக தேய்ச்செடுக்கணும். ஸோ அந்த கரை மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸோ கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமாக க்ளீன் பண்ணினா அதெல்லாமே போயிடும். அதுக்கப்புறமாக நல்ல ஒரு துணி கொண்டு நல்லபடியாக துடைச்செடுத்தா இந்த மாதிரி நல்ல க்ளீன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது மாதிரி தான் நான் டெய்லி இந்த ஸ்டவ் இது க்ளீன் பண்ணுறது. அதுக்கப்புறமாக கீழே இருக்கிற இந்த அவுன் பாட்டையும் நல்லபடியாக ஸ்ப்ரே கொண்டு நல்லபடியாக க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இந்த அவுனில் டெய்லி நான் பேக் பண்ணாதவன்னா அங்கே இந்த மாதிரி ஏதாவது திங்ஸுகள் நான் அதில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸ்டவ்வோட ரெண்டு பக்க சைட்லேயும் நான் இதே மாதிரி க்ளீன் பண்ணினான். ஏன்னா நாங்கள் குக் பண்ணும்போது கறி ஏதாவது தெறிப்பட்டு இருக்கும், அதனால் நாங்கள் க்ளீன் பண்ணுறது எப்போவுமே நல்லது. ஸோ அதே மாதிரி ஸ்டவ்வை கொஞ்சம் முன்பக்கமாக அழுத்திட்டு கூட்டிட்டு அதுக்கப்புறம் மொப் பண்ணி எடுத்தது. அதே மாதிரி வால்ல ஏதாவது டர்ட்டி இருந்ததால் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி இதே மாதிரி இந்த ரப்பரால் கொஞ்சம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல துணி கொண்டு அந்த வால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணினான். Oh.
மைக்ரோவேவ் ஓவனும் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் இருந்ததுனால இந்த க்ளீனிங் இதோடையே சேர்த்து க்ளீன் பண்ணினான். ஸோ கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லபடியாக க்ளீன் பண்ணி எடுத்தனான். ஸோ அதே மாதிரி இப்போ நான் க்ளீன் பண்ணுறது என்னோடய கீழ் கபர்ட்ஸ் எல்லாம் எல்லாவற்றையும் நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். கீழ் கபர்ட்ஸ் உள்ளே இதில் உட்பக்கமாக நான் முதலே க்ளீன் பண்ணினவன்னா அந்த இது வீடியோ நான் இதில் காட்டலை. ஸோ இப்போ நான் என்னோடய மேல் கபர்டை நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா பருப்பு வகைகள் எல்லாவற்றையும் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறேன். அதுக்கு மேலவா என்னோடய ஆயில் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் கீ எல்லாவற்றையும் நான் மேல் பக்க இதில் ஸ்டோர் பண்ணினான்.
பண்ண யூஸ் பண்ணின எல்லா துணியிலையும் இந்த மாதிரி நல்லபடியாக தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு கொஞ்ச நேரம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால ஏதாவது ஜெர்ம்ஸ் இருந்தாலும் செத்து போயிடும். அதே மாதிரி அந்த துணியில் இருக்கிற எல்லா மனங்களுமே போயிடும். ஸோ இது மாதிரி தான் நான் எப்போவுமே பண்ணுறது. இல்லை இந்த மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா போட்டு கொஞ்ச நேரம் சூடு பண்ணி எடுப்பேன். அதுக்கப்புறமா காய போடுறது. ஸோ என்னோட கிச்சனை இப்போ நல்லபடியாக டீப் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ சில பேருக்கு இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனாக அமைஞ்சிருக்குமேனு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறவாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெற்றுக்கொள்ளும் என்றும் உங்கள் கௌரி நன்றி வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.